போற்றியோம் நம் சிவாய. எல்லாமுடையான் குருவாகி இங்கமது அல்லலறுத்தான் இன்றுந்தீபர அவன் தாள் தொழுவாம் இன்றுந்தீபர. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயக்குறவர்கள், திருமறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர், வெல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும், உதகையாதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாம்பர தேசியருடைய நல்லருளாலும், தெய்வத்திருப்பெருந்திரு கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை 24 குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் இன்று பிறந்தநாள் காணும் விருதுகளுக்கு விருந்தளிக்கும் சிந்தனை கவிஞர், சொல்லின் செல்வர், பாராட்டுதலுக்குரிய முனைவர் கவிதாசன் அவர்களுக்கு நம்முடைய உளங்கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இறைவன் எல்லா நலங்களையும் நல்க வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். முதல் கல் எனது கவிதாசன் அவருடைய 58வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கவிதாசன் ஒரு வித்தியாசமான கவிஞர். அவர் எப்பொழுதுமே வித்தியாசமாக திங்க் பண்ணுவார். முன்னேற்றத்திற்கு எல்லோருக்கும் வழி கொடுத்து கொண்டே இருப்பார். எல்லோரும் முன்னேற வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உள்ள ரொம்ப ஆழமாக இருக்கிறது. அதாவது யாரையா இருந்தாலும் அவருக்கு ஒரு ஐடியா சொல்லாமல் இருக்க மாட்டார். அவருக்கு என்ன சொன்னால் அவர் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குறுகிய ஒரு ரெண்டு வரியில் ஒரு செய்யுள் சொல்லுவார், ஏதோ ஒன்று சொல்லுவார், அதை அவன் எடுத்துட்டான்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பரந்த நோக்கம் உடையவர் அவர். இப்படி வெற்றியே வா அப்படின்னு இப்போ ஒரு புக் போட்டுருக்கார், இந்த இதில் ரிலீஸ் பண்ணுறாங்க. வெற்றியே வா அப்படின்னா இஸ் கமாண்டிங் தட் சக்சஸ் கம் இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதில் படித்தோம்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் பயங்கர டீப்பாக திங்க் பண்ணி எழுதியிருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்கள் யார் அதை படித்தாலும் அவர்களுக்கு அவங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரியலாக முன்னுக்கு வரும்னு நினைக்கிறவன் அந்த புக்கை பார்த்தான்னா அது கிரேட் கைட்லைன். ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப தீர்க்கமாக. இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் இதை எழுதிட்டார். அவர் எந்த ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உபயோகப்படுத்தி இப்போ இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. எத்தனையோ புத்தகங்கள் இது ஒன்று இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் தேவையானது. அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிறது வெறும் பணத்தை சம்பாதிக்கிற முன்னேற்றம் அல்ல அப்படிங்கிறது அந்த புக்கில் படிச்சிங்கன்னா தெரியும். ஹோலிஸ்டிக் க்ரோத் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனுஷனுக்கு அதை ரொம்ப அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இன்னும் பல ஆண்டுகள் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு சமுதாயத்திற்கும் உபயோகமாக இப்படியே சேவை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். நான் முன்னாள் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜி சந்தானம் ஐஏஎஸ். அன்புக்குரிய கவிதாசன் அவர்களே, 97-2001 ஆண்டுகளில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தபோது கோவையின் சொத்து என்றும் நீங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்றும் வாழ்த்தியது இன்றைய தினம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. இந்த 20 காலத்திலே விதையாய் இருந்த நீங்கள் இன்று விருட்சமாக வளர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தொழிற்சாலையில் நீங்களே நேரடியாக செயல்படுத்தி வருவது மிகுந்த சிறப்பு. உங்களுடைய இலக்கிய பணி உங்களுக்கு தனித்த அடையாளம். எழுத்தாற்றலோடு சொல்லாற்றலும் உங்களுக்கு அமைந்திருப்பது உங்களுடைய தெளிவான சிந்தனைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. இன்றுபோல் என்றும் வாழ வேண்டும். எதிர்காலம் இன்னமும் சிறப்பாக அமைய வேண்டும். வாழ்க வளமுடன். வணக்கம். இன்று இனிய பிறந்தநாள் காலம் காணும் அன்பு சகோதரர் கவிதாசன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் மேலும் மேலும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து, 100 காலம் வாழ்ந்து தமிழுக்கு சேவை, தமிழ் தொண்டாற்றிட வேண்டும். தமிழர்களுக்கும் தமிழர்களின் பெருமையையும் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் தமிழக அளவில், இந்திய அளவில், உலகளவில்
மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த பணி மேலும் சிறக்க வேண்டும். மனிதவள மேம்பாட்டில் மிகச்சிறந்த ஒரு நிபுணராக இருக்கின்றார்கள். இன்றைய தேவை இந்தியாவின் தேவை மட்டுமல்ல, தமிழகத்தின் தேவையும். இளைஞர்களை ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்தியாவை உலக அளவில் உருவாக்கிட வேண்டும். அதற்கு மனிதவள மேம்பாட்டு நிபுணர்களின் தேவை மிக முக்கியம். அதில் முக்கியமான பங்காற்றக்கூடிய அவர் நமது கவிதாசன் அவர்கள். அவர் தமிழக அரசின் சொல்லின் செல்வர் என்ற விருதை பெற்றுள்ளார். அதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அரசின் சொல்லின் செல்வர் என்ற விருதை போன்று பல விருதுகளை பெற வேண்டும். இந்திய அளவில் உலகளவில் பல விருதுகளை பெற வேண்டும், வெற்றிகளை குறிக்க வேண்டும். இளைஞர்களையும் தமிழர்களையும் மற்றும் அனைத்து தரப்பு மக்களினரையும் அவர் மேலும் மேலும் மேம்படுத்த பாடுபட வேண்டும். அவர் பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் பல விருதுகளையும் பெற வேண்டும் என்றும் இந்த பிறந்தநாளில் அவருக்கு இனிய செய்தியாக கூறிக்கொண்டு, அன்பு சகோதரருக்கு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனிதநேய செம்மல் இளைஞர்களின் எழுச்சிக்கு அயராது உழைக்கும் நாயகன், எங்கள் அருமைக்கும் பாசத்திற்கும் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய சிந்தனை கவிஞர் கவிதாசன் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நூறாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும், மென்மேலும் தமிழுக்கு நீங்கள் சேவைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தமிழ் செய்த மாதவம் நீங்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டுமென்று வாழ்த்தி இறைவனை இறைஞ்சுகின்ற டாக்டர் விஜி மோகன் பிரசாத். வணக்கம், மரபின் மைந்தன் முத்தையா பேசுகிறேன். அன்றும் இன்றும் தமிழ் நேசன் அன்பு சகோதரர் கவிதாசன் மனிதவள மேம்பாட்டுக்கான ஒரு மகத்தான பங்களிப்பை தொடர்ந்து வழங்கவும் நீடூழி வாழவும் இந்த பிறந்த நாளில் மனமாற வாழ்த்துகிறேன். அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் என் இனிய வாழ்த்துகள். வாழ்க வணக்கம். சக்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம்.